பாலுக்கு காவல் பூனை அப்படிங்கிற வார்த்தைக்கு உதாரணமாக துருக்கியை தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்கா ரஷ்யா. ஈராக்கில் இருந்து டைரக்ட் அட்டாக்கை ஈரான் இப்போது இஸ்ரேல் மீது நடத்த போகிறாங்க அப்படின்னு பெரிய ஒரு உண்மையை ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த உண்மை நிஜமாகவே திரை காட்சிகளாக திரையிடப்படுமா? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. ஜெர்மனியை துரத்தி துரத்தி அடிச்சிருக்காங்க ஹவுதி படைகள், எதனால் அப்படிங்கிற கேள்விகளை தாண்டி ஈரானில் இருந்தே ஜெர்மனியினுடைய தூதர்கள் துரத்தி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி யாருக்கு ஆனந்தத்தை தரும் அப்படிங்கிற அந்த கேள்வி. இறுதியாக மிக முக்கியமான விஷயம், ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து விரைவாக இஸ்ரேல் தூக்கி எறியப்படும் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள் நிஜமாகுமா? இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். அக்டோபர் மாதம் இஸ்ரேலுக்கு நல்ல மாதமே கிடையாது. அக்டோபர் 7ஆம் தேதி தான் போன இயர் அவங்களுக்கு பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்துகிறாங்க ஹமாஸ். அதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு அப்படிங்கிறது லெபனான்லையும் அடி, ஹிஸ்புல்லாட்ட அடி, இதை தாண்டி ஈராக்லையும் அடி, சிரியாவிலையும் அடி, இப்படி போகிற இடம் பூரா பொங்கச்சோறு எதிர்பார்த்த இஸ்ரேல் திருப்பி வாங்கி கட்டியது என்னவோ அந்த நாட்டினுடைய மக்கள் தொகையை இழந்தது தான். அந்த வகையில் இஸ்ரேல் அமெரிக்கா கொடுத்துருக்கக்கூடிய ஆயுதங்களையும் சேர்த்து தான் இழந்திருக்கு. தன்னுடைய படைகளில் இருக்கக்கூடிய 95 soldiers வந்து இறந்து போயிருக்காங்க. 42 மெர்கடவா அந்த டேங்க்கும் பறந்திருக்கு. 4 IDF-னுடைய புல்டோசர் பறந்திருக்கு. 2 HAMS, 900 drone, 2 Hummer vehicle, 1 armed vehicle, 1 troop carrier, 3 HAMS, 4 50 drone. இந்த ஹாம்ஸ் ட்ரோன்லாம் வெடித்து சிதறக்கூடிய காட்சிகள் அது எல்லாமே நீங்கள் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி இஸ்ரேல் இழந்தது அதிகம் பெற்றது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது மிகப்பெரிய அளவிலான 1948 அவங்க வாங்கி இருக்கக்கூடிய அந்த சுதந்திரம் அப்படிங்கிறது விரைவில் பறிக்கப்படுவதற்கான வாய்ப்புங்கிறது பிரகாசமாக தெரியுது. இஸ்ரேல் அப்படிங்கிற ஸ்டேட்டு இனிமேல் அடுத்து வரக்கூடிய வேர்ல்டு மேப்பில் இருக்காது அப்படிங்கிற மாதிரியான முழு விவரங்களும் இதுக்குள்ளே இருக்க போகுது. அந்த ஸ்டேட் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இந்த வீடியோவில் இருக்கும். ரெட்டை நாக்கு உடைய துருக்கி, இதுதான் சரியான வார்த்தை இந்த துருக்கியினுடைய அதிபர் எர்டகனுக்கு கொடுக்கலாம். அந்த வகையில் நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், பாலுக்கு காவல் பூனையா அப்படிங்கிற கதை. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது அப்படின்னா, துருக்கி முழுக்க முழுக்க நேட்டோவுக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் பிரிக்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. துருக்கி ஒருபுறம் ரஷ்யாவுக்கு ஆதரவாக சில செயல்பாடுகளில் ஈடுபடுறாங்க, இன்னொரு புறம் அமெரிக்காவுக்கு ஆதரவான நிலைப்பாடுகள் கொண்டிருக்காங்க. ரஷ்யாவுக்கு ஆதரவு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு புறம் வந்து அதை டைரக்டாக டிக்ளேரும் பண்ண மாட்டுறாங்க. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதுனால இந்த பையனுக்கு ஏதாவது கொடுத்தாதான் வந்து வேலைக்காகும் போல் அப்படின்னு ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து 2வது பெரிய அனல்மின் நிலையத்தை துருக்கியில் நிறுவுவதற்கு நான் வாக்களிக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். ஸோ துருக்கியினுடைய கடல் வழி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த கடல் வழியை பயன்படுத்துறதுக்கு ரஷ்யா பெரிய திட்டம் ஒன்று தீட்டியிருக்காங்க. இந்த திட்டம் வெற்றியடையக்கூடிய பட்சத்தில் நேட்டோ நாடுகளுக்கு மிகப்பெரிய அளவிலான இழப்புங்கிறது ஏற்படுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இதன் காரணமாக ரஷ்யா நிச்சயமாக குளிர்காலத்தில் கூட குளிர்காயும். சிரியாவினுடைய வான்வெளி தளத்தை முழுமையாக ஆக்கிரமிச்சிருக்கு இஸ்ரேல், இதுதான் யதார்த்தமான செய்தி. ஸோ சிரியாவினுடைய பகுதிகள் எல்லாத்துலேயுமே இஸ்ரேலுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது இங்கே அதிகமாக இருக்குது அப்படிங்கிற செய்தி வளம் வருது. ஆனால் இதை பார்த்துக்கிட்டு ரஷ்ய படைகள் ஏன் கம்முன்ட்டு இருக்காங்க அப்படிங்கிற கேள்விகளும் இருக்குது. அமெரிக்கன் ட்ரூப்ஸ் அமைதியாகவும் இருக்காங்க. சிரியாவில் என்ன நடக்குது அப்படிங்கிற பெருத்த குழப்பங்கள் இருக்குது. வெவ்வேறு செய்திகள் வெவ்வேறு தளங்களில் வெவ்வேறு மாதிரியாக வந்து குவியுது. யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய அந்த வெப்சைட்ஸ் எல்லாமே யாருக்கு ஆதரவாக செய்திகள் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா இஸ்ரேலுக்கு ஆதரவாக செய்தி போடுறாங்க. இந்த பக்கம் அரப் கண்ட்ரீஸில் சைடில் இருக்கக்கூடிய அவங்களுடைய பாசிபிலிட்டிஸில் இருக்கக்கூடிய ப்ரோ பாலஸ்தீன் வெப்சைட்ஸ் எல்லாமே இஸ்ரேலுக்கு எதிரான செய்திகளை போடுறாங்க. இப்போ இந்த ரெண்டு தளத்துலையும் இருக்கக்கூடிய செய்திகளை தான் அப்படி ஒன்று சேர்த்து வச்சு ஒரு சில வார்த்தைகளை மையப்படுத்தி தான் இங்கே மக்கள் மத்தியில் உண்மையை கொண்டு வந்து நம்ம சேர்க்க வேண்டிய ஒரு கடினமான பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்குது. அந்த வகையில் சிரியாவை தாண்டி இப்போது ஈரான் எடுத்து வைக்கக்கூடிய அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது ஈராக்கில் இருந்து தனது போரை தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. அப்போது இந்த ட்ரூ ப்ராமிஸ் 3 அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சா பிரசாத் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
அதற்கான வேலை அப்படிங்கிறது நவம்பர் மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு தான் ஈரான் தொடங்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. நவம்பர் மாதம் 5ஆம் தேதி அமெரிக்க எலெக்ஷன் வரைக்கும் இந்த அட்டாக்கை ஈரான் நடத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, கமலா ஹாரிஸ் ஜெயிக்கணும் அப்படின்னா ஈரான் சத்தம் இல்லாமல் இருக்கணும், இதுதான் இருக்கக்கூடிய டீல். ஸோ கமலா ஹாரிஸை ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஈரான் வந்து நவம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் ஈராக்கிலிருந்து கூட தனது அட்டாக்கை நடத்தாது அப்படிங்கிறாங்க. எலெக்ஷன் முடிஞ்சதற்கு பிறகு தான் ஈரான் ஒரு முக்கிய முடிவுகளை எடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்படிப்பட்ட வேலைகளில் ஈராக்கை தாண்டி லெபனான்லேயும் ஏகப்பட்ட வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. லெபனானில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் மிகாட்டி இப்போ ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. ஆமோஸ் அப்படின்னு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நபர், தான் எடுத்த காரியத்தை முடிக்காமல் அவர் நாடு திரும்பவே மாட்டார், அப்படிப்பட்ட வல்லமை படைத்தவர். அவர் 2006 போர் நடந்தப்போ கூட லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் அந்த எல்லைப்பகுதியை சரிசமமாக ரெண்டு பேரையும் ஒத்துக்க வச்ச பெருமை வந்து இந்த ஆமோஸ் அப்படிங்கிற நபருக்கு சேரும். இப்போ அவர் தன்னுடைய மனைவியோடைய டைரக்டாக லெபனானுடைய பார்லிமெண்ட்டில் வந்து உக்காந்துருக்காருங்கிறாங்க. ஸோ மிகாட்டி அண்ட் பெரி இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் உக்காந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரமே நம்ம பிரசிடென்ட் எலெக்ஷனையும் நடத்தி முடிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் போட்டிருக்காரு. காரணம் என்னென்னா, லெபனானில் பிரசிடென்ட் எலெக்ஷன் இன்னும் நடக்கலை. ஸோ அப்படி நடந்தது அப்படின்னா ஹிஸ்புல்லாவினுடைய ஆதரவு பெற்ற ஒரு நபர் தான் பிரசிடெண்ட்டாக உட்காரணும்னு ஹிஸ்புல்லா விரும்பும். ஸோ தான் நினைக்கக்கூடிய ஒரு பிரசிடெண்ட்டை உட்கார வைக்கணும்னு அமெரிக்கா விரும்பும். இதுக்கு ரெண்டுக்கும் இடப்பட்ட கேப்பில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறாரு அந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் மிகாட்டி. லெபனானில் சீஸ்ஃபயர் டீல் அப்படிங்கிறது அமலுக்கு வரக்கூடிய பட்சத்தில் அது 3 அல்லது 4 நாட்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இதனால் லெபனானுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டால், யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட பாரம்பரிய சின்னங்கள் மீது தொடர்ச்சியாக இஸ்ரேல் தாக்குதல் நடத்துகிறது. இது ஐக்கிய நாடுகள் சபையிலையும் கொண்டு போய் லெபனான் வச்சுருக்காங்க. அப்படி இருந்தாலும் ஐக்கிய நாடுகள் சபை அமைதியாகவே இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபைக்கும் தடை விதித்திருக்கிறது இஸ்ரேல். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்செயலாளர் ஆண்டனி குட்ரஸே உள்ளுக்குள்ளே வரக்கூடாதுன்னு இஸ்ரேல் தடை விதித்தையும் மீண்டும் ஒருமுறை நினைவுபடுத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போ இஸ்ரேலுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவினுடைய கடைசியில் நம்ம பார்ப்போம். ஆக மொத்தத்தில் லெபனான்லையும் போர் நிறுத்த வருவதற்கான வாய்ப்பு அமெரிக்கா உருவாக்கியிருக்குன்னா, அமெரிக்கா ரொம்ப பெரிய அளவில் வல்லரசாக இருக்கும் முறையே. நவம்பர் மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு தெரியும் யார் பெருசு யார் சிறுசுன்னு. ஐடிஎஃபினுடைய வான்வெளி தாக்குதலில் காசாவில் மட்டும் மொத்தம் 68 பேர் இறந்து போயிருக்காங்க. ஹமாஸினுடைய மிக முக்கியமான ஒரு சீஃப்னு சொல்கிறாங்க அல் தின் கசாப் அப்படிங்கிறவர் மரணம் அடைந்திருப்பதாக ஐடிஎஃப் சைட்லேருந்து ஒரு ரிப்போர்ட் ஃபைல் ஆயிருக்கு. இப்போ தான் சீஸ் ஃபயருக்கான டீலை வந்து எகிப்திலையும் கத்தார்லையும் வச்சு முசாட்டினுடைய சீஃப் வந்து பேசி முடிச்சிருக்காரு. ஹமாஸை எப்படியாவது சிட்டிங்க்கு கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பேசி பஞ்சாயத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் இஸ்ரேல் எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த மூவ் அப்படிங்கிறது சீஸ் ஃபயர் டீலுக்கான எந்த வாய்ப்பையுமே கொடுக்கறதுக்கு வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இஸ்ரேல் எதனால் இந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டில் கூட இஸ்ரேல் இல்லை அப்படிங்கிறது தான் இதில் தெளிவாக தெரியுது. ஸோ ஹமாஸினுடைய மிக முக்கியமான நபர்களை கூப்பிட்டு வச்சு பேசுகிறதுக்கான வாய்ப்பை இஸ்ரேல் இப்போ கேன்சல் பண்ணிட்டாங்க இந்த அட்டாக்னால். அது மட்டும் கிடையாது, ஒரே இரவில் 50 குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க. இது எல்லாமே காசா ஸ்ட்ரிப் ஏரியாவில் நடத்தி முடிச்சிருக்காங்க. மொத்தம் 85 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே லாஸ்ட்டு ஒரு நைட்டில் நடந்திருக்கு. இப்போ நவம்பர் 1ஆம் தேதி நம்ம தூங்கி எழுந்திரிச்சு நவம்பர் 2ஆம் தேதி இந்த செய்தியை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இஸ்ரேல் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க காசா பகுதியில். இது உலக நாடுகளால் கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி. ஆனால் இது எல்லாமே வந்து சாப்பிட்டியா தூங்குனியா அப்படின்னு கேட்டுட்டு போகிற மாதிரி, அங்கே அவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டுட்டு எல்லோரும் கடந்து போகிறாங்க. ஏ இறந்து போயிட்டாங்கயா, இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்கயா அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு டெய்லி நியூஸ் தானே அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு. ஜெர்மனியினுடைய கப்பல் F222A1412 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ரெண்டு கப்பலுமே பறந்துருக்கு. எங்கே ஆப்பிரிக்கா நோக்கி போயிருச்சு. செங்கடல் ஏரியாவில் சுற்றிட்டு வரலான்னு சொல்லிட்டு பெரிய அளவில் நினச்சிக்கிட்டு இருந்த அந்த ஜெர்மனி கப்பல் வந்து ஹவுதிகள் படையால் தாக்கப்படலாம், அதற்கான பாதுகாப்பு வசதிகள் கூட நம்மகிட்ட இல்லையே, நம்ம அவங்க ஒரேடி அடித்தாங்கன்னா நம்ம தாங்க மாட்டோமே, ஸோ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் இந்த கப்பலில் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பல் வந்து ஆப்பிரிக்காவை நோக்கி போயிட்டு இருக்கிறதா ஒரு செய்தி. ஸோ இதை வந்து ஆக்சியோஸ் தளம் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. கடைசியாக வந்து ஜெர்மனி வந்து எதனால் இந்த வேலையை செய்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி, எதுக்காக ஹவுதிகளுக்கு அவங்க பயப்படணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. இதற்கான தேடுதலில் நம்ம ஈடுபட்ட போது தான் 2020 ஒரு நபரை வந்து குற்றம் சுமத்துகிறாங்க ஈரான்.
இவர் வந்து மிகப்பெரிய படுபாதகமான செயல்களை செய்துவிட்டார் அப்படின்னு ஜெர்மனை சேர்ந்த ஒரு நபரை வந்து கைது பண்ணுறாங்க. அவருக்கு கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி தான் ஈரான் வந்து தூக்கு தண்டனை கொடுத்து அவரை கொண்டாங்க. ஸோ இதை வந்து ஜெர்மனி என்ன பண்ணுறாங்க, இது எங்களுடைய குடிமகனை கொன்றுவிட்டாய் அப்படிங்கிற வார்த்தையவே பதிவு செஞ்சுருந்தாங்க ஈரானை பார்த்து. அதனால் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஈரான் தூதர்கள் எல்லாத்தையும் ஈரான் வந்து திருப்பி எடுத்துக்கிட்டாங்க. பதிலுக்கு ஈரானில் இருக்கக்கூடிய ஜெர்மனி தூதர்களையும் ஜெர்மன் வந்து திருப்பி வாங்கிக்கிட்டாங்க. ஸோ இப்படி வந்து தூதர்களுடைய அந்த இடமாற்றம் அப்படிங்கிறது இப்போ நடந்திருக்கு. ஸோ திருப்பி எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கும்போது ஈரானுக்கும் ஜெர்மனிக்கும் இடையில் நல்லுறவு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஜெர்மனியினுடைய கப்பல் வந்து செங்கடலில் வந்துச்சுன்னா ஈரானுடைய ஆதரவு குழுவாக இருக்கக்கூடிய ஹவுதிகள் ஜெர்மனி கப்பலை தாக்குவாங்க. இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த பயத்தினால தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஆப்பிரிக்கா பக்கம் ஜெர்மனியினுடைய கப்பலை திருப்பியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை ஹவுதிகள் சரப்பில் இருந்து சொல்கிறாங்க. ஐடிஎஃபினுடைய வீரர்கள் மொத்தம் 370 பேர் இந்த தாக்குதலில் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக அக்டோபர் மாதத்தில் மட்டும் 370 பேர் இறப்பு அப்படிங்கிறது, அக்டோபர் மாதம் அப்படிங்கிறதே இஸ்ரேலுக்கு நல்ல மாதம் இல்லைங்கிறாங்க. இதை விட பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் லெபனானில் அந்த ஆமோஸ் வந்துட்டு போனாருன்னு சொன்னேன் இல்லையா, வந்துட்டு பேசிகிட்டு இருக்காரு, பஞ்சாயத்தெல்லாம் பேசி முடிக்க போகிறாரு அப்படின்னு அமெரிக்காவினுடைய கன்வாய். அவர் யூஎன்எஸ்சியினுடைய 1701 நீங்கள் அமல்படுத்துங்க, ஸோ அதன் மூலிமா வந்து லெபனானுக்கு நல்லது நடக்குங்கிறத நான் உறுதிப்படுத்துகிறேன் அப்படிங்கிற வாக்குறுதியும் சேர்த்து வச்சு கொடுத்துட்டு போகிறாரு. இதை தாண்டி வந்து ஐக்கிய நாடுகள் சபையால் இஸ்ரேலை கண்டிக்கவே முடியாதா, தொடர்ச்சியாக வந்து ஐநாவே அவமானப்படுத்தக்கூடிய இஸ்ரேலை கண்டிப்பார் யாரும் இல்லையா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. இதுக்கு பதிலாக ஐநாவினுடைய சிறப்பு அறிக்கையாளர் ஃப்ரான்சிஸ்கா அண்ட் அல்பானிஸ் அப்படிங்கிற லேடி வந்து ஒரு முக்கியமான தீர்மானம் ஒன்று கொண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த தீர்மானம் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் தொடர்ச்சியாக இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கிறது, 193 நாடுகளின் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபையை அவமதித்து விட்டார்கள் இஸ்ரேல், அதனால் இஸ்ரேல் அப்படிங்கிற நாட்டை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உறுப்பினர் அப்படிங்கிற அந்த போஸ்டிங்கில் இருந்தே தூக்கிடுங்க அப்படின்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இந்த தீர்மானம் இன்றைக்கி வேர்ல்டையே ஆட்டங்கான வச்சுருக்கு. இப்படி ஒரு தீர்மானத்தை ஒரு லேடி கொண்டு வந்து முன்னாடி வைக்கும்போது ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஷாக்கு. இதை வேறு எந்த நாடுகளுமே செய்யலையே, ரஷ்யா கூட செய்யலையே. இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் முன்மொழியப்பட்டதால் சீனாலாம் ரொம்ப குஷியாக இருக்காங்க. ஸோ வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி இதை அமெரிக்காவால் முறியடிக்க முடியும் என்றாலும் இது ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்னாலே இஸ்ரேலுக்கு அது மிகப்பெரிய அளவிலான கிளியை ஏற்படுத்தும். ஸோ இந்த தீர்மானத்தை பற்றிய பேச்சுக்கள் அடுத்ததாக ஐக்கிய நாடுகள் சபையிலையும் பேசப்படும், ஐக்கிய நாடுகளுடைய நிரந்தர உறுப்பினர் சபைன்னு சொல்லப்படக்கூடிய யூஎன்எஸ்சி மீட்டிங்லையும் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இஸ்ரேலை கீழே படுக்க போட்டு நங்கு நங்குன்னு மிதிக்கிறதுக்கு சமந்தான். ஸோ இந்த வேலை நடந்துச்சு அப்படின்னா இஸ்ரேலுடைய நெதன்யாகு அவமானப்படுத்தப்படுவார் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. நான் இடையில வந்து சிஎன்என்னுடைய இன்டர்வியூ ஒன்று பார்த்துருந்தேன். அதில் இஸ்ரேலுடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தார். அவர் பேசும்போது இஸ்ரேலுக்கு எதிரி அப்படிங்கிறது யாருன்னா, லெபனான் இல்லை, ஈரான் இல்லை, ஈரானுடைய ப்ராக்ஸி குழுக்கள்லாம் அல்ல, ஈவன் உலகின் பல்வேறு நாடுகள் இருக்குது, அந்த எந்த நாடுமே வந்து இஸ்ரேலுக்கு எதிரி கிடையாது. இஸ்ரேலுடைய முதல் எதிரி யாருன்னா அவர் பெயர் தான் நெதன்யாகு அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருந்தார். எனக்கு மிகப்பெரிய அளவிலான ஷாக்கு. ஸோ நெதன்யாகு ஒருத்தரால் தான் இந்த போர் வந்து இவ்வளோ தூரம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு இஸ்ரேலுடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக நம்ம கடந்து போயிட முடியாது. இதுக்கு முன்னாடியும் இஸ்ரேலில் பிரைம் மினிஸ்டர்ஸ்லாம் இருந்திருக்காங்க, ஆனால் அவங்களாம் லேஸ் வாக்காக சில விஷயங்களை செஞ்சுருக்காங்க. இவ்வளோ தூரம் வெட்ட வெளிச்சமாக உலகத்துக்கு தெரியலை, எவ்வளோ பெரிய அவமானத்தையும் இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தி தரல. ஆனால் நெதன்யாகுவினுடைய செயல்கள் மட்டும்தான் இஸ்ரேலுக்கு இவ்வளோ பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி தந்ததாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஜியோனிஸ்ட் நிறையா பேர் வந்து நம்புகிறாங்க. ஸோ கூடிய விரைவில் நெதன்யாகுவுக்கான ஆப்பு அப்படிங்கிறது தயாராக இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.